நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள அரசு சார்ந்த புகைப்படங்கள் விளம்பரங்கள் அகற்றப்பட்டன நாடாளுமன்ற பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுகிறது இதனையடுத்து உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமலுக்கு வந்தன இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு சார்ந்த விளம்பரங்கள் புகைப்படங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டன செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து விளம்பரங்களையும் தலைமைச் செயலக ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இதனால் விருதாசலம் சட்டமன்ற அலுவலகத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் விழுப்புரத்தில் அரசு துறை சார்பில் வைக்கப்பட்டிருந்த விளம்பரங்கள் அதிரடியாக அகற்றப்பட்டன விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு துறை அலுவலகங்கள் புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேனர்கள் புகைப்படங்கள் கட்சிகளின் சிலைகள் உள்ளிட்டவை மூடப்பட்டன நாடாளுமன்ற தேர்தலுக்கான விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள செய்தி மக்கள் தொடர்பு துறை வாகனத்தில் உள்ள முதல்வர் புகைப்படங்கள் மறைக்கப்பட்டன நாகர்கோவில் மாநகராட்சி மன்ற கூட்டரங்கு அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது மேலும் அரசியல் கட்சி வரைபடங்கள் அகற்றப்பட்டன கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் செயல்பாட்டுக்கு வந்தன மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் அரசியல் கட்சியினரின் படங்கள் சுவர் விளம்பரங்கள் அகற்றப்பட்டும் கல்வெட்டுகள் மறைக்கப்பட்டும் உள்ளன மேலும் கண்காணிப்பு பணிக்காக பதினெட்டு பறக்கும் படையினர் நியமிக்கப்பட்டு உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் விதி அமலுக்கு வந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்குள் மின் இணைப்பை துண்டித்து வருவாய் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் மேலும் சட்டமன்ற உறுப்பினரின் அலுவலக சாவியை பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சதீஷ்குமாரிடம் ஒப்படைத்தனர்